விஜி பிரியங்கா மணிமேகலை இந்த ரெண்டு பேரோட இஷ்யூவை பற்றி நிறைய பேர் நிறையா பேசியாச்சு. கொஞ்சம் அதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிங்களேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் சொன்னாலும் ஒரு சில பேர் இதை பற்றி இன்னமும் அதிகமாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவர் தான் ஜோ மைக்கேல் அவர்கள். ஸோ இவர் வந்துட்டு சமீபத்தில் இன்டர்வியூவில் இந்த இஷ்யூவை பற்றி வந்து பேசியிருக்காரு. அண்ட் இவர் வந்துட்டு இதற்கு முன்னாடி பேசினதுலேயே பிரியங்காவுக்கு தான் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் இந்த வாட்டியுமே பிரியங்காவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. பட் மணிமேகலையை வந்து ரொம்பவே டிஃபீட் பண்ணி பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர் சொன்ன காரணங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றி வந்து பேசுறாங்கல்ல மணிமேகலை. ஓகே, இந்த குக் வித் கோமாளி இந்த சீசனில், அதாவது 5th season தான் ஆங்கர். கடந்த 4 seasonலையும் அவங்க கோமாளியாக தானே இருந்தாங்க. யார்கிட்டையும் என்ன அவங்க சண்டை போடாமலையாக இருந்தாங்க. ஏன் 4th season இன்னொரு கோமாளிக்கிட்ட சண்டை போட்டு தானே வெளியேறி போனாங்க. ஆனாலுமே வந்து எதற்காக வந்து அப்போ திரும்ப இந்த ஷோக்கு வந்தாங்க? அப்போ உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கே போச்சு? காசுக்காக தானே வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காசுனா அப்படி என்ன காசு கொடுத்துட போகிறாங்க அப்படின்ட்டு இன்டர்வியூ எடுக்கிற கேட்குறதுக்கும், ஏங்க ஒரு ஷோக்கு வந்து 30,000, எத்தனை எபிசோட் இருக்குது, ஒரு சீசனுக்கே 6 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, இதை விட என்ன இருக்குது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் வைக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, அடுத்ததான் வந்து சொல்கிறது, மணிமேகலை விட பிரியங்கா, சாரி மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேர்லேயும் வந்துட்டு யார் ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு ரீச் அடைஞ்சிருக்காங்க ஒரு ஆங்கரா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, யார் நல்லா பண்ணுறாங்க ஒரு ஆங்கரா அப்படின்ற மாதிரி ஜோ மைக்கிலே வந்து கேட்குறாரு. ரெண்டு பேருமே நல்லா தானே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதற்கு, ஓகே சார், ஒரு கோமாளியாக வந்து மணிமேகலை நல்லா பண்ணுறாங்க, நல்லா திறமையானவங்க தான், ஒரு கோமாளியாக நல்லா பண்ணுறாங்க. பிரியங்கா வந்து ஒரு கோமாளியாக பண்ண முடியுமான்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அவங்க பண்ணுற ஒரு சில விஷயம் இரிட்டேட் கூட ஆகலாம். ஆனால் ஒரு கோமாளியாக மணிமேகலை வந்து எந்த அளவுக்கு பெட்டரோ, அதே போல் தான் ஒரு ஆங்கரா பிரியங்கா தான் வந்து பெட்டரான ஒரு பர்சன். அதை வந்து அவங்களால வந்து தாங்கிக்க முடியல. எங்கே பார்த்தாலும் பிரியங்கா வந்து நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறதால அவங்களுக்கு எல்லா கிரெடிட்ஸும் போகுதுன்னு ஒரு இன்செக்யூரிட்டி தான் மணிமேகலைக்கு. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவை வந்து கொண்டு வராங்க. இது எல்லாத்தையுமே விட்டுருங்க, ஒரு அவங்க அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிற அம்மாவுக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு வாங்கி தர்றதோ, சரி இல்லை சாப்பாடு போடுறதோ, இல்லை அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தர்றதோ நல்ல செயல்னு சொல்கிறத விட அதெல்லாம் அவங்க அவங்களுடைய கடமை. இது எல்லாருமே வந்து எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். ஆனால் அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு, நான் வந்து 5,000-2,500 சேலையை வாங்கி தரேன், இந்த அளவுக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டு 5,000 செலவானதுக்கு ஒரு வீடியோ மூலமாக 1 லட்சம் சம்பாதிச்சிட்டாங்க மணிமேகலை. பொதுவாகவே வந்து வலது கை தரது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் மணிமேகலை வந்து இதையும் வந்து ஒரு வீடியோவை போட்டு பணம் தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வீடியோ போட்டு மற்றவங்களை வந்து எப்படி இது பண்ணுறோம்லாம் இல்லை, அவங்களுக்கு எப்படியாவது வந்து மணி ஏர்ன் பண்ணணும், அதை நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்னமும் பல பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து மணிமேகலையை வந்து குறை சொல்கிற மாதிரி ரொம்பவே அதிகமாகவே பேசியிருக்காரு ஜோ மைக்கேல். சொல்லிட்டு உண்மையை சொன்னால் தான் இங்கே சொம்புன்னு சொல்கிறாங்களா, பரவாயில்ல நான் சொம்புன்னு பேர் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் குறிப்பாக இந்த வீடியோலாம் அவர் சொன்னதுக்கப்புறம் ரசிகர்கள், அதாவது மணிமேகலையுடைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருமே வந்து இந்த அளவுக்கு நெகட்டிவாக பேசியோ இல்லை பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசியோ வியூஸை சம்பாரித்து பணம் சம்பாரித்து தானே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, எல்லாருமே அந்த மோட்டிவில் தானே இருப்பாங்க, இவர் என்ன இப்படி வந்து பேசுகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியையும் வச்சிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க.